இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சீக்வல் வீடியோ சப்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக் புக்கோட செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் லிங்க் சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். இந்த ஒனாடா மாதிரி சுசுக்கி மாதிரி க்ளோரிஃபுல்லாக மண்டேனாக பல வேல்யூஸ் அதுக்கு ஸ்டூப்பிடாக பல மெட்ரிக்ஸ் வச்சுட்டு சுற்றுறோம்னு சொல்கிறார் ஆத்தர். இதெல்லாம் எதுக்கு? ஏன்னா ஹியூமன்ஸ் லவ் சஃபரிங். பட் சஃபரிங் எதுக்கு, அதோட எண்டில் என்ன கிடைக்க போகுது, அதுதான் விஷயம். செல்ஃப் அவேர்னஸ் ஒரு ஆனியன் மாதிரின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் எமோஷனல் பிளைண்ட் ஸ்பாட் இருக்கான். சில நேரம் நம்ம டல்லாக இருப்போம், யாராவது ஏன்னு கேட்டால் டக்குன்னு சொல்ல தெரியாது. மினிமம் ஒரு ஹாஃப் அன் அவர் யோசிச்சுட்டு யாரோ எப்போவோ என்னவோ சொன்னது போனது வந்ததுன்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ ஃபஸ்ட் லேயர் என்னென்னா நாம் இப்போ எப்படி உணர்றோம்னு தெரிஞ்சுக்கிறது. எது நம்மளை ஹாப்பி பண்ணுது, எது நமக்கு சோகம் தருது, நம்பிக்கை தருது, கோபம் தருதுங்கிற கிளாரிட்டி. செகண்ட் லேயர் ஆனியனில் என்னென்னா எதுக்கு அந்த எமோஷன். இந்த க்வெஸ்சனுக்கு பதில் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், டேஸ்லேருந்து மந்த்ஸ் கூட ஆகும்னு சொல்கிறார் ஆத்தர். நான் ஏன் கோபப்படுறேன்? நிஜமாக அந்த கோபம் அடுத்தவங்க ஆக்ஷன்ஸ்னால வருதா, இல்லை என்னோட கோலை அச்சீவ் பண்ண முடியல, சக்சீட் ஆக முடியலன்ற கடுப்பில் சின்ன சின்ன விஷயம் கூட என்ன ட்ரிகர் பண்ணுதா? இந்த மாதிரி க்வெஷ்சனிங் எமோஷன் ரொம்ப எஃபெக்டிவான ஒன்று. சப்போஸ் பதில் கிடைச்சா அதை மாற்ற நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்த லேயர் இன்னும் டீப்பராக டிச் பண்ணுற ஒன்று. ஒரு விஷயத்தை இது சக்ஸஸ், இது ஃபெயிலியர்னு நான் எப்படி மெஷர் பண்ணுறேன்? எதை வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணுறேன், தென் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நான் ஜட்ஜ் பண்ணுறேன். இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம மதிப்பீடு அளவீடு தான் நம்ம பிரச்சனையோட தரத்தை டிசைட் பண்ணுது. நம்ம லைஃபை தீர்மானிக்கிறது அப்வியஸ்லி நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனை தான், கரெக்டாக. இது ஏன் கஷ்டம்னா இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் நம்ம ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணுறதோட விடாமல் நம்ம பொறுப்புகளையும் நமக்கு காட்டும். நம்ம பிரதர் சிஸ்டர் இல்லை க்ளோஸ் பர்சன் ஃப்ரெண்டுன்னு நமக்கு ஃபோனோ மெசேஜோ பண்ணலன்னா வி ஃபீல் ஃபக்ட் அப். பிகாஸ் நம்ம வேல்யூ பிரதர் சிஸ்டர் நமக்கு பிடிச்சவங்க கூட நம்ம ரிலேஷன்ஷிப் க்ளோஸாக தான் இருக்கணும். பிகாஸ் மற்றவங்க எல்லாரும் அவங்க ஃபேமிலிகிட்ட அப்படி தான் இருக்காங்க. ஸோ இது நம்ம வேல்யூ. மெட்ரிக் என்னென்னா ஃபோன் கால், மெசேஜ், இமெயில்ஸ் இந்த மாதிரி. இந்த வேல்யூ யார் கொடுத்தது? சொசைட்டி. ஃபேமிலி மெம்பர்ஸோட க்ளோஸாக இல்லைன்னா நான் என்ன மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கேன்? நமக்கு வர ஃபோன் கால் மெசேஜஸ்னு மெஷரிங் டேப்பில் நம்ம வேல்யூவை நம்மளே மெஷர் பண்ணிக்கிறோம். இதுதான் ப்ராப்ளம். இதை தெரிஞ்சிட்டா மட்டும் நம்ம ஞானிலாம் ஆகிட முடியாது. ஸ்டில் அவங்க கால் பண்ணலைங்கிற உண்மை அப்படியே தான் இருக்குது. இதில் பிரதர், சிஸ்டர், ஃப்ரெண்டுன்னு இன்னொரு பர்சனும் இருக்காங்க. ஸோ நம்மளால் என்ன செய்ய முடியும்? பட் சேஃபாக நமக்கு இந்த எஃப் மொமெண்ட் வேணுமா இல்லை வேணாமான்னு சூஸ் பண்ணலாம். அதுதான் அடுத்து நம்ம மெட்ரிக் கரெக்டாக ஃபோன் பேசினாதான் க்ளோஸா, ஃபோன் தான் டிட்டர்மைனிங் ஃபேக்டரா, இல்லை நம்ம உறவை ட்ரஸ்ட் ரெஸ்பெக்ட் இப்படி வேறு எதையாவது வச்சு மெஷர் பண்ணலாமான்னு பார்க்கலாம். இன்னொன்று, க்ளோஸாக இருக்கணுங்கிற வேல்யூவே கரெக்டானு கூட நீங்கள் திங்க் பண்ணலாம். பேசிக்கலி வி கேம் ஃப்ரம் ஏப்ஸ். சிம்பான்சியோட அப்கிரேட்டட் விஷன் தான் ஹியூமன்ஸ். இங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நம்மளே நமக்கு கிரியேட் பண்ணுது. நம்மளோட சரியை நம்மளே சூஸ் பண்ணலாம், அன்சூஸ் பண்ணலாம். சாய்ஸஸ் அவர்ஸ்னு சொல்கிறார் ஆத்தர். அடுத்து ஆல்வேஸ் ரைட்டுங்கிற இம்பல்ஸ். யாராலையும் 100% கரெக்டாக இருக்க முடியாது. ஸோ நம்ம வேல்யூஸ் மெட்ரிக்ஸ் தப்பாக இருந்தால் திருத்திக்கலாம், டியூன் பண்ணிக்கலாம். இங்கே 100% கரெக்ட்னு ஒன்று இல்லை. தப்பு, கொஞ்சம் தப்பு, கொஞ்சம் கம்மி தப்பு, ஹாஃப் வே ரைட், close to right, then may be right, but always right is an illusion, சொல்கிறார் author. So, better problem, better F moment, better life. ஒரு விஷயத்தில் சாதிக்க, ஜெயிக்க ஏதோ ஒரு உணர்வு பூர்வமான காரணம் உந்துதல் நம்மள பல பேருக்கு தேவையாக இருக்குது. உதாரணத்துக்கு 10 பேருக்கு முன்னாடி அவமானமோ கஷ்டமோ பட்ட அப்புறம்தான் அதில் ஜெயிக்க, சாதிக்க உத்வேகம், தூண்டுதல் கிடைக்குது. இங்கே சக்ஸஸ்க்கான ஈக்குவேஷன் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா, இமோஷனல் மோட்டிவேஷன் உணர்வு ரீதியான தூண்டுதல், இன்ஸ்பிரேஷன் உத்வேகம், ஆக்ஷன் செயல். லூப் இப்படியே கண்டினியூ ஆகும். மறுபடியும் இமோஷனல் மோட்டிவேஷன் கிடைக்கணும், இன்ஸ்பிரேஷன், ஆக்ஷன், இட் வில் கோ. இது சரியா தப்பாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், லைஃப்பில் நமக்கு முன்னேற்றம் தேவைப்படுற இடத்துல எல்லாம் நமக்கு இமோஷனல் மோட்டிவேஷன் அவமானப்படுத்த இல்லை உற்சாகப்படுத்தன்னு சரியாக நபர்கள் அமைய வாய்ப்பு குறைவு. தூண்டுதலுக்காக உட்காரவும் முடியாது. ஸோ சக்ஸஸ் ஈக்குவேஷன் இப்படி இருந்தால் பெட்டர்னு சொல்கிறார் ஆத்தர். ஆக்ஷன் செயல், மோட்டிவேஷன் தூண்டுதல், இன்ஸ்பிரேஷன் உத்வேகம். ஒரு செயலை செய்ய துவங்கும் போது அதை பார்த்து வர ஃபீட்பேக்ஸ், கமெண்ட்ஸை தூண்டுதலாக வச்சு உத்வேகத்தோடு செயல்படலாம். எதை பண்ணணும்னாலும் மோட்டிவேஷனை எதிர்பார்த்து உட்கார்றத விட்டுட்டு உங்கள் செயல் மூலியமாக தூண்டுதல் மொமெண்டம் உருவாக வழிவிடுங்கன்னு சொல்கிறார் ஆத்தர். ஆஃப்டர் ஆல் திஸ், இட்ஸ் ஆல்வேஸ் ஹாப்பி ஜேர்னி ரேதர் தன் ஹாப்பி டெஸ்டினேஷன். போகிற பயணத்தை என்ஜாய் பண்ணணும், அதில் தான் லைஃப் இருக்குது. அது டூர்னாலும் சரி, வாழ்க்கை பயணம்னாலும் சரி.
சரி. ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட முடிச்சுக்கிறேங்க. நான் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் பர்சனாலிட்டி. இந்த லாக்டவுன் டைம் போக்குறது பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ டைம் பாஸ்க்கு புக் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே ரீடிங் பிடிச்சி போக சம்மரி ஐடியா கிடச்சிது. இதுவும் ப்ராப்ளம் தான். ஏன் டார்கெட் ஒன் டே ஒன் வீடியோ. ஸோ கிரவுண்ட் ஒர்க் நிறைய போடணும், நிறைய புக்ஸ் ரீட் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக கிராஸ் பண்ணிக்கணும், டீசெண்டாக சம்மரி பண்ணணும், அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும். இதுக்கு டைம் போடணும். லேட் நைட் ஸ்லீப்ஸ், சவுண்ட் இல்லாமல் ரெக்கார்ட் பண்ண ஏர்லி மார்னிங் வேக்கப்னு ப்ராப்ளம் தான். ஆனால் ஐ சூஸ் திஸ் பிகாஸ் இந்த சேனல் ஹிட் ஆகிறது, நிறைய பேருக்கு தெரியறது, இதெல்லாம் தாண்டி 30 நாள் 30 புக்ஸ்னா நான் எவ்வளோ விஷயம் நியூ வேர்ட்ஸ் கற்றுப்பேன், எவ்வளோ நியூ கான்செப்ட் கற்றுப்பேன், எவ்வளோ விஷயம் கற்றுப்பேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரீடிங் என் லைஃப்பை மாற்றும், ஆர் அட்லீஸ்ட் நான் அப்படி நம்புறேன். ஸோ சும்மா உட்காந்துருக்கிறதும் ப்ராப்ளம் தான், புக் சம்மரி ரெடி பண்ணுறதும் ப்ராப்ளம் தான். ஐ திங்க் சம்மரி ஐடியா பெட்டர் ப்ராப்ளம். ஸ்கூல் பொண்ணு மாதிரி பக்கம் பக்கமாக நோட்ஸ் எடுத்து அசம்பிள் பண்ணுறது எஃப் மோமெண்ட் தான், பட் பெட்டர் எஃப் மோமெண்ட். இதோட நான் கிளம்புறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம புக்திஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கியானையும் கிளிக் பண்ணிடுங்க. இது உங்கள் ஃபேவரேட் சேனல் புக்திஸ்ட். A book a day, keep ignorance away, keep reading and keep growing. Tata, bye bye.